அம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சிய நம்பிள்ளையன்பர் அவரவர் தம்மேத்தால் அன்புடையோர் சாத்த திருநாமங்கள் தானென்ன நன்னெஞ்சே ஏத்ததனைச் சொல்லி நீ இன்ன. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சிய நம்பிள்ளையன்பர் அவரவர் தம்மேத்தால் அன்புடையோர் சாத்த திருநாமங்கள் தானென்ன நன்னெஞ்சே ஏத்ததனை சொல்லி நீ இன்ன. இப்போ இந்த மூணு பாசுரங்களாலே, இது 50வது பாசுரம், 49, 50, 51, இந்த பாசுரங்களாலே நம்பிள்ளையனுடைய ஏத்தம், அவருடைய விசேஷங்களையெல்லாம் பெரியஜீர் அருள்கிறார். இதிலே பகுலபூஷண பாஸ்கரம் என்று சொல்லப்படுகிறதான நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய பெருமை, அதேபோல் நம்பெருமாளுடைய பெருமை, நஞ்சீரனுடைய பெருமை, நம்பிள்ளையனுடைய பெருமை. இப்போது நம்பெருமாள் தொடக்கமாக அதிசயமாக இருக்கக்கூடிய திருமங்கல வருகை எப்படி என்னால் நம்பெருமாள் அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு ஒரு ஏத்தம் உண்டு. அதுக்கப்புறம் நம்பிள்ளை நஞ்சீர் என்னால், நம்மாழ்வார் என்னால் அவருக்கு ஒரு ஏத்தம் உண்டு. நம்பெருமாள் அப்படின்னு சொன்னோம்னா தொடக்கமானாருக்கு அதிசயமான திருநாமங்கள் வருகைக்கு அடி என்று சொல்கிறார். அப்போ பூர்வாச்சாரியர்களாக சொல்லும்போது இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று ஆச்சாரியர்களுக்கு அனுபாவியராக இருக்கக்கூடிய நம்பெருமாள். நம்மாழ்வார்னு சொன்னால் முகில்வண்ணன் அடியினை அடைந்தருள் உடி சூடிவிந்த என்று நம்மாழ்வார் அழுகிறார். நஞ்சியர்னு சொன்னால் நம்பெருமாள் குமாரரான பட்டர், நம்பெருமாளுக்கு புத்திரன்னு சொல்லப்படுகிற பெருமடைத்ததான பட்டராலே விஷயீகிருதமாக இருக்கக்கூடிய நஞ்சியர். நம்பிள்ளை என்னால் நஞ்சியராலே விசேஷ அபிமானம் பண்ணப்பெற்றவராக இருக்கக்கூடிய நம்பிள்ளை. நம்பிள்ளை கோட்டியோ நம்பெருமாள் கோட்டியோன்னு சொல்லுவா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமை. ஏன்னா நம்பெருமாள் அப்படின்னு சொன்னால் பூர்வாச்சாரியர்களாம் என்ன சொல்லுவா, எல்லோரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க வேணும், ஸ்ரீரங்கத்தில் இருக்க வேணும் என்று தான் அத்தனை பேருக்குமே ஆசை உண்டு. ஏன்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடியதான விசேஷம். இன்னொரு காலத்தில் அப்படி தான், கலாப காலத்தில் குரூரராக இருக்கக்கூடியவர்கள் சிலர் என்ன பண்ணிட்டா, பெருமாளை நம்பெருமாளை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போயிட்டா, கெட்டேன் அப்படின்னு பல பேரும் சொண்டு வடக்கே கொண்டு போயிட்டா அவளாம். அப்போ பெருமாள் திருப்படிகளுக்கு போகிற நல்லாராக இருக்கக்கூடிய ராஜகண்ட கோபாலர் அப்படிங்கிற விண்ணப்பம் செய்வார். ஒருத்தர் என்ன பண்ணார், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு, பெருமாளை விட்டு எப்படி இருப்பேன், இருநிலங்கை தொடா இருக்கும் நுடங்கு கேள்வி இசை அப்படிங்கிறபடியே அவர் ரொம்ப ரொம்ப கட்டப்பட்டிருந்தார். என்ன வேணும் என்று கேட்க அப்போ தான் சொன்னார், நம்முடைய பெருமாள் இங்கே வந்தால் அவரை தரவோணும் அப்படின்னு தேடி தேடி கண்டு போய் இப்போ சொன்னாராம். அப்போ ஆயில் கொண்டு போவோம், வந்தால் கொண்டு போவோம் அப்படின்னு பல விக்கிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவரை சேர்த்தா சிந்திக்கும் திசைக்கும் என்கிறபடியே கிளேசித்து அங்கே இருக்கக்கூடிய பெண்பிள்ளை சொல்கிறா, அழிமண பெருமாளை பெருமாள் இருக்காரோ இல்லையோ அவரை தான் அந்த புறத்தில் ஆதரித்து கொண்டு போகிறான்னு இருக்க ஒரு குழந்தை அங்கே வச்சுருந்தாலாம். அப்போ அதை கேட்டு அங்கே போய் பேக்கிறார், இவரோ உம்முடைய பெருமாள் அப்படின்னு காட்டி கொடுக்க அப்போ தான் சொன்னால், ஸ்ரீ ரங்கநாத மமாத என்னும் அரங்கமாளி என்னாளி என்னும் என்னரங்க தென்னமுதர் குடலழகர் வாயழகர் கண்ணழகர் என்னும் என்று சொல்லுகிறபடியே அழகவனமாள பெருமாளை அதி பிரீதியுடனே இவர்தான் நம்பெருமாள் என்று அணைத்து கொண்டு அப்போ வேறு தேசத்துக்கு கொண்டு போயிட்டா, அப்போ இவர் இந்த சுவாமி கோபால கோபாலர் அப்படின்னு ராஜகண்ட கோபாலருங்கிற சுவாமி அவர் தான் நம்பெருமாளை எடுத்து கொண்டு வந்தார்னு ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் ஒரு வண்ணாத்தான் காப்பிட்டு கொடுத்தான் நம்பெருமாளுங்கிற திருநாமம். ஏன்னா எல்லா கலாப காலத்தில் போன பிற்பாடு இன்னொரு பெருமாள் எழுந்துள்ள பண்ணிட்டான், அப்போ தான் ரெண்டு பேருக்கு திருமஞ்சனங்கண்டரோட பண்ணுவீங்கோள். அப்போ திருமஞ்சனங்கண்டரோட பண்ணும்போது அந்த தீர்த்தவாட ஈரவாட தீர்த்தத்தை கொடுங்கோள், அதை சுவீகரிப்போம். சுவீகரித்த பிற்பாடு யார் எந்த பெருமாள் நம்பெருமாள், எந்த பெருமாள் இங்கே முன்னாடி எழுந்துள்ள இருந்த பெருமாள் என்பதை சொல்லுவோம் என்று சொல்ல அப்போ தான் ரெண்டு பேருக்கு திருமஞ்சனம். ஏன்னா அவரோ பல காலத்துக்கு முன்னாடி இருந்தார், கண்டுபடுத்து பார்வையில்லை, ஆனாலும் திருமஞ்சனம் கண்டருளவித்து அந்த ஈரவாட தீர்த்தத்தை சுவீகரித்தார். எந்த பக்கம் இருக்காரோ, இங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கார், எது வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர், ரெண்டு பெருமாளுக்கும். ஏன்னா கலாப காலத்தில் களவாடி போயிடுதுன்னா அந்த பெருமாளுக்கு போய் இன்னொரு பெருமாள் இழப்புட்டா. இப்போ ரெண்டு இவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டார். வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட பல வருஷங்கள், 1323 48 வருஷம், 1371 வரைக்கும் இல்லை பெருமாள் அங்கே இல்லை. அப்போ வந்து எழுந்துருளை பண்ணி திருமஞ்சன தேர்த்தத்தை சுவீகரித்தார். இதோ இங்கே இருக்காரே, வலதுகை பக்கமாக எழுந்துள்ள இருக்கக்கூடிய இவரே
நம்பெருமாள்னு ஒரு வண்ணாத்தான் ஒரு திருநாமத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த அளவு பெருமைப்பட்டவர் தான் நம்பெருமாள். அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் பல விடங்களுக்கும் சென்று இவரையே நம்முடைய பெருமாள் என்று சொன்னான்னா ஆழ்வார் அதாவது சொல்லியிருக்கா அவ்வளவு தூரம். இனி அதுக்கப்புறம் நம்பெருமாளுக்கு இத்தனை பெருமை, அவர் முன்னாடி தான் சரணாகதி செய்தார் பெருமானார், அவ்வளோ பெருமை. ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம்னு சொல்லப்படுகிறதான பெருமை, அதில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தியோ பெருமாள் பெரியபெருமாள், அவருக்கு பிரதிநிதியாக அவரோ கண்ணன் என்னால் இவரோ ராமன், அப்படி இருக்கக்கூடிய நம்பெருமாள் அவருக்கு இத்தனை பெருமை. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நம்பெருமாளுக்கு அப்புறம் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் தான் ஆழ்வார்கள் எல்லாரையும் காட்டிலும் அவரைத்தான் நம் ஆழ்வார் அப்படின்னு அபிமானம் பண்ணான் பெருமான். பெரிய திருவத்தியனம், ஏன்னா முன்ன நாளில் திருவத்தியன உற்சவம், திருமங்கை ஆழ்வார்னுடைய காலத்தில் நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தையும் சேவிக்க வேணும் என்பதற்காக முத முதல்ல அத்தியனோத்சவம் ஆரம்பித்தது அங்கே தான். அப்போ திருவத்தியனத்துக்கு திருமுகம் எழுந்தருளி திருநகரிக்கு போய் திருநகரியிலேருந்து பெருமாள் ஆழ்வாரை எழுந்துருளை பண்ணிட்டு வருவார். ஏன்னா நம்மாழ்வார் விபவ தசையிலே எழுந்துருளி இருந்தபோதே எழுந்துருளை பண்ணப்பட்டதான திருமேனி தான் நம்மாழ்வாருடைய திருமேனி. அந்த திருமேனி அங்கேருந்து எழுந்துருளை பண்ணிட்டு வருவா. அப்போ அவர் அங்கிருந்து ஆஸ்தானத்திலே புறப்பட்டார்னா பாசுரங்கள்லாம் செய்ய முடியாது, அதுதான் அனத்தியனம் காலம். அவர் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்து 10 நாள் உற்சவம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் வந்து விடையாத்து எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து திரும்ப புறப்பட்டு ஆழ்வார் திருநகரி ஆழலாம். அவ்வளவு நாள் ஆகிடும் இல்லையோ, அதனால அத்தியன உற்சவம் என்ன அனத்தியன உற்சவம் என்ன அங்கே பெருமாளுக்கு அதாவது பாசுரங்களே செய்ய முடியாது. அப்போ மலநாட்டு அந்த பக்கத்துலேருந்தும் தெற்கு பக்கத்துலேருந்து புறப்பட்டு இங்கே வரைக்கும் வந்து எல்லா பெருமான்களும் எல்லா எம்பெருமான்களும் ஆழ்வாரும் இங்கே யாதிருஷ்கமாக சங்கதராக எழுந்துருளி பெருமாள் என்ன ஆழ்வாரை பலர் அடியார் முன்பருளிய கிருப்பை பண்ணி நம்முடைய ஆழ்வார் நம்மருகே வாரும் என்னும் ஒரு பக்கம் சிம்மாசனத்திலே எழுந்துருளை பண்ணிட்டு பக்கத்திலே பெருமாளுக்கு பக்கத்தில். அதே போல் மற்றொரு சமயம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பங்குனி மாதம் உத்தரதிர நட்சத்திரத்தில் அன்னைக்கு அன்னைக்கு மட்டையடி உற்சவம் என்று சொல்லுவோம், பிரணயக்கலகோத்சவம் என்று சொல்லுவோம். அந்த பிரணயக்கலகோத்சவத்தின் போது எல்லாம் ஆயிடும். ரெண்டு பேருக்கும் பண்டாரி சுவாமிகள் என்ன, அரையர் சுவாமிகள் என்ன, பெருமாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரையர் சுவாமிகள் என்ன, தாயாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்டாரி சுவாமிகள் என்ன, ரெண்டு பேருமா ரெண்டு பேருக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் பிரணயம், பிரணய ரோஷம். அந்த பிரணய ரோஷத்தின் போது எங்கே போயிட்டு வந்தீரோ, அஞ்சாந்திர நாளுக்கு எங்கே போயிருந்தீரோ, போயிட்டு வரோம், இங்கே வரவேண்டாம், தேவரி திருமேனியிலே நகக்குறிகள் காணப்படுகின்றனவே, தேவரியுடைய தலையெல்லாம் கலைந்திருக்கின்றனவே, தேவரியுடைய திருக்கண்கள் எல்லாம் சிவந்திருக்கின்றனவே, தேவரியுடைய திருவண்காப்பெல்லாம் கலைந்து போயிருக்கின்றனவே, கோணாமானா என்றிருக்கின்றனவே, இதெல்லாம் ஒன்றுவனா சொல்கிறார். அப்போ தான் பெருமாள் ஒன்றுவனா சமாதானம் சொல்கிறார், நான் அங்கங்கே போயிட்டு வந்தேன், தலையெல்லாம் காஞ்சிருக்குன்னா செம்பஞ்சு குழம்பு போலே இருப்பானேன் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறார். ராத்திரி பூரா ராட்சசாலெல்லாம் முடிக்கிறதுக்காக போயிருந்தேன், குதிரை நம்பிரான் பாரு ஆரோகணித்து போய் வந்திருந்தோம், காடு மேலெல்லாம் போயிட்டு வந்தோம், அதுதான் நகக்குறிகளெல்லாம் எல்லாம் ஒரே இங்கெல்லாம் கீறி இருக்குது, முள்ளெல்லாம் கீறி இருக்குது, கண்களெல்லாம் சிவந்திருக்கு தூக்கம் இல்லாமையாலே, தலைகளெல்லாம் கலைந்திருக்கு காடு மேடி ஏறினபடினாலே, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறார். திருவெண்காப்பு கோணாமன திருவேங்கடமுடையான் போலே கோணாமானா என்றிருப்பானே அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவெல்லாம் சொல்லி அந்த பெருமாள் எல்லாம் சொல்லி முடிகிறார். ஆனாலும் பெருமாள் பிராட்டி கேட்டுக்கிறதா இல்லை. அப்புறம் சொல்கிறா பெருமாள் நம்மாழ்வார் பக்கத்தில் கேட்டுக்காரோ இல்லையோ, அவர் சொல்வார் தேவாள் ரெண்டு பேருமே லோகநாதனும் லோகநாயகியும் தேவரி இவருமே பிரணய ரோஷத்திலே எழுந்துள்ள இருந்தால் நம்போல்வார் என்ன செய்ய, எங்கே சென்று கிட்ட பெருமாளை சென்று சேர, எப்படி சேர, தேவரி ரெண்டு பேரும் பொறுமையாக ரெண்டு பேருமாக சமாதானமாக வேணும் என்று பிரார்த்திக்க, அப்போ தான் தாயார் சொல்கிறார் நம் பெரியன் சொல்படி கேட்டோம், நம் ஆழ்வார் சொல்படி கேட்டோம் என்று தாயார் சொல்ல, அதுக்கப்புறம் பெருமாள் அருளிச்சு தாயார் அருளிச்சது அப்புறம் சீக்கிரம் ஆட பண்ணோன்னா கிட்டு கிட்டுன்னு உள்ளே எழுவார், அது வரையும் காத்துன்னு உள்ளே விடமாட்டா. அதுக்கப்புறம் எப்போ இந்த க்ஷணம் உள்ளவான உடனே அதுக்கப்புறம் மாறக்கூடாது இல்லையோ பேச்சை, டகார்னு உள்ளே வந்துடுவார் பெருமாள். அப்போ உள்ளே ஏழி அங்கே போய் பங்குனி உத்தர மண்டலத்துக்கு உள்ளே எழுந்துருளி அப்புறம் அவர்களுக்கு 18 செலவு திருவஞ்சனம் ஆகும், 18 முறை வச்சரங்கள் களையப்பட்டு அவருக்கு தூபம் என்ன தீபம் என்ன ஆகி பெருமாளுக்கு அமுது பண்ணி எல்லாம் அடிசில் எல்லாம் அக்கார அடிசில் எல்லாம் கண்டரொலை பண்ணி இவ்வளவும் ஆகும், எல்லாம் ஆகும். அப்போ என்ன சொல்கிறா நம் ஆழ்வார் பெரியன் சொல்படி கேட்டோம் என்று சொல்கிறாளோ இல்லையோ, அந்த பெருமைப்படைத்ததான நம் ஆழ்வார். அதே போல் மற்றொரு சமயம் கம்பராட்டு ஆழ்வான் தானும் அவருக்கு அவர் ராமாயணம் பூரா எழுதிட்டு எல்லாம் உணர்ந்து அரங்கேற்றம் பண்ண வேணுமென்னு கம்பர் அவருடைய அரங்கேற்ற மண்டபம் தாயார் சன்னதிக்கு முன்னாடி வடக்கு வாசல்லேருந்து உள்ளே இறங்கின உடனே நரசிம்மர் சன்னதி இந்த பக்கம் இருக்கும், தாயார் சன்னதி இந்த பக்கம் இருக்கும், அங்கே ஒரு மண்டபம், இங்கே தான் திருவந்திக்காப்பு பெருமாள் எழுந்துருள் வரும்போது அங்கே கண்டரொலை பண்ணுவாள்.
அந்த இடத்துல இருந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னான். எல்லாம் சொன்னபோது நிருசிம்மர் ஹா 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 நம் சடகோபனை பற்றி பாடினையோ அப்படின்னு கேட்டுறான். அப்போ தான் சொன்னார், ஆஹா சடகோபனை பற்றி சொல்லாமல் விட்டுவிடும் போல இருக்கே அப்படின்னு, நான் சடகோபனை பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சிய வாதரத்தோடு கேட்ட. அப்போ தான் ஆதரத்தோடு கேட்குறா, ரொம்ப விஞ்சிய வாதரத்தோடு கேட்ட. அப்போ தான் சொன்னார், பாடுவோமே என்று சொல்லி அதுக்கப்புறமா சடகோபனந்தாதி என்று சொன்னார் என்று சொல்லுவோம். அப்போ அவ்வளவு பெருமை படைத்தவர் யாருன்னா அவர் தான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்ன, அந்த பிரபந்தத்தினுடைய விசேஷம் என்ன, இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுவார். நம்முடைய ஆழ்வார் அபிமானித்து கொண்டு ஓருவது. அதனால தான் அவருக்கு என்ன பண்ணோம், ந குலவதேர் பகுலாபிராமம் என்று சொல்லுவார்கள். பிரதிவாதி பயங்கரம் அனகராச்சாரியர் சாதிப்பரா அடிக்கடி சாதிப்பறான். அதாவது ஆளவந்தார் சாதிச்சிருக்காரே, பகுலாபிராமம் ந குலவதேர் பகுலாபிராமம் என்று பூதம் சிரஸ் மகதா கைபட்டநாசி பக்திசார குலசேகர யோகிவாகா என்னும், அவருக்கு குலவதி குலவதி என்று சொன்னால் மாதா பிதா யுவதையா ஸ்தனையாக விபூதி சர்வம் என்று ஆழ்வாரை சொல்கிறார். சேலே கண்ணியரும் பெருஞ்சல் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தைகளும் எல்லாம் அவரே இனி ஆவாரேன்னு சொல்லுகிறபடிக்கு பெருமாள் தான் ஆனோம். ஆனால் இங்கே நமக்கு எல்லாமே ஆறுனா என் குல தெய்வதம் யாருன்னா நம்மாழ்வார சொல்கிறார். இவரோ பிராமணோத்தமர், பரமாச்சாரியராக எழுந்தோடு இருந்ததான ஆளவந்தார். அவர் ஆற சொல்கிறார்னா நம்மாழ்வாரை நமக்கு குலத்துக்கு அதிபதினு சொல்லணும்னா அவ்வளவு குல அதிபதி யார், நம்மாழ்வார். அந்த பெருமை படைத்தவர் காரிவாரனோ ஷடகோபனோ விஸ்வக்ஷேரனோ அவருடைய அவதாரம் என்னோ வைகாசி மாசத்துக்குண்டானதான ஏத்தம், திருவாய்மொழிக்குண்டானதான ஏத்தம், அதே போல் வைகாசி மாசத்துக்கு என்ன, விசாக நட்சத்திரத்துக்கு என்ன, அத்தனை ஒரு ஏத்தம் படைத்தவரன்னோ நம்மாழ்வார். அதனாலே அவருக்கு நம் ஆழ்வார் என்று திருநாம். அடுத்தது நம்பெருமாள் நம்மாழ்வார் 1102 பாசுரங்களை கொடுத்த பெருமை. ஏன்னா அவதாரம், அவருடைய அவதாரமோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய இருட்டை போக்க வேணும் என்பதற்காக அவதாரம். அப்படி இருக்கக்கூடிய நம்மாழ்வார். அதுக்கப்புறம் நஞ்சிய, இவர் எங்கிருந்து வந்தார்னா மேலக்கோட்ட திருநாராயணபுரத்திலே மாதவாச்சாரியரிடையே எழுந்துள்ள இருந்தார். அவரை திருத்தி பணி கொண்டார். திருடந்தாண்டக சாஸ்திரத்தை கொண்டு அவரை திருத்தி பணி கொண்டார். பட்ட திருப்படிகளில் வந்து ஆசிரியத்தார். மேல நாட்டிலேயே அங்கேயே அவர்கிட்ட பஞ்சபஸ்காரம்லாம் சாதிச்சுட்டு சன்னியாசம் வாங்கினுட்டு அங்கிருந்து நேர சவாசனமாக எல்லாவற்றையும் பரித்தியஜித்து கோயிலேற வந்து பட்டர் திருப்படிகளிலே விழுந்து சேவித்து நின்றார். அப்போ தான் பட்டர் போற புகுந்தார். அவரை நம்முடைய ஜீயர் வந்தார் என்று சொல்கிறார். நம்முடைய ஜீயர் என்று சொன்னான். அப்போ அப்படி உபலாலித்ததான அன்னு தொடங்கி வேதாத்திகளுக்கு நஞ்சியர் திருடாவத்தை சாத்தினார். இனி அது நஞ்சியருடைய பெருமை. அவர் ஈடுவோம், அதாவது 9000 படி சாதிச்சிருக்கார் திருவாமிழிக்கு. அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய அவதாரமா என்னலாம் படி நம்பிள்ளைக்கு திருநாமம் வந்தபடி இவருக்கு நம்பிள்ளைக்கு என்ன திருநாமம் அப்படின்னா நஞ்சியர் திருவாமிழிக்கும் 9000 படி வந்துருக்கார். ஆனால் அந்த கிரந்த சங்கையாக ஒரு பாக்கியான மருளி அதை பட்டோலையை கொடுத்து இவர்கிட்ட கொடுத்தார். நம்பூர் வரதாச்சாரிய சுவாமிகிட்ட கொடுத்து நான் திருத்தி பணி கொண்டு வரும், எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்ல அப்போ ஊருக்கு போகிறார். தலையில் வச்சுட்டு போகிறார் நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி. அந்த பக்கம் சக்கரவர்த்தி திருமகன் படித்துறேன்னு அந்த பக்கம் போகிறோம், காவேரி தாண்டி அக்கறைக்கு போனோம். போகும்போது தலையில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் பூரா நஞ்சீர் எழுதி வச்சுருந்தது பூரா படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு நினச்சிட்டே ஒரு பயந்துட்டே இருந்தார். ஆச்சாரியிட்ட என்ன சொல்லுவேனோ தெரியலையே, என்ன சொல்லுவேன்னு தெரியலையேன்னு. அப்போ ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே உட்காந்து பெருமாளை தியானம் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாம் எழுதுகிறார். எழுதி கொண்டு வந்து எங்கே இருக்கு அதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறார் நஞ்சியர். அப்போ இதெல்லாம் கொடுத்தார், இவர் எழுதினது தான் கொடுத்தார், பழசெல்லாம் போயிடுது. இப்போ இதை கொடுத்த உடனே அவர் கேட்டார், நான் எழுதினது போலவே இல்லையே, நான் எழுதினது போல இருக்குது ஆனால் இன்னும் நிறைய விசேஷார்த்தங்கள் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு கேட்டால் அப்போ உண்மையே சொல்லிட்டார். அப்போ தான் ஓ இவ்வளவு ஆச்சரியமாக எழுதுகிறா அப்படின்னு சொல்லி நம்பிள்ளையோ என்ன அவரை அவமானித்தாரோ இல்லையோ, அதனால தான் லோகப்பிரசித்தமாக நம்பிள்ளை நம்முடைய பிள்ளை கலிகன்னிதார் நமக்கு ஒரு பிள்ளைவாய்த்தானோ, ஏன்னா இவரோ ஜீயர் அதாவது இவரோ எதியாக இருந்தார், நமக்கு ஒரு பிள்ளைவாய்த்தானோ நீர்தான் நம்பிள்ளையோ நம்முடைய பிள்ளை இவர் கலிகன்னிதார், ஏன்னா கார்த்திகல் கார்த்திகை நட்சத்திரமோ இல்லையோ, அதனாலே இவரை லோகப்பிரசித்தமாக நம்பிள்ளை என்று அருளிப்போனார். அதனாலே நம்மாழ்வார் நம்பெருமாள் என்ன, நம்மாழ்வார் என்ன, நஞ்சியர் என்ன, நம்பிள்ளை என்ன, அவரவர் தம்மேத்தால் அன்புடையா அன்புடையோஷாத்து திருநாமங்கள் இது வாய்த்து, இதனால தான் இந்த காரணத்துக்காகத்தான் அவரவர்களுக்கு ஒரு ஏத்தம், நம்பெருமாளுக்கு ஒரு ஏத்தம் என்னால் நம் ஆழ்வாருக்கு ஒரு ஏத்தம், ஆழ்வாருக்கு ஒரு ஏத்தம் என்னால் நஞ்சியருக்கு ஒரு ஏத்தம், ஜீயருக்கு ஒரு ஏத்தம் என்னால்
பிள்ளைக்கு ஏத்தவன், பிள்ளைக்குரியத்தவனால் திருமங்கையாழ்வாருடைய அவதாரமோ என்கிறபடியே, கலிகன்னி தாசர் என்கிறபடியே அவருக்குரியத்தம் நம் பெருமாள், நம் ஆழ்வார், நம் சீயர், நம் பிள்ளை, என்னால் நம் பிள்ளை என்று சொல்லுகிறோம். அவர் காலட்சேபம் பண்ணார்னா பெரிய நம்பெருமாள் ஓட்டியோ, நம்பெருமாள் ஓட்டியா இல்லை நம்பிள்ளையினுடைய காலட்சேப கோட்டியா, அந்த அளவுக்கு விசேஷம்னா இவர் காலட்சேபம் நடந்துகிட்டே இருக்குமா. நம்பெருமாள் மாத்திரம் கோட்டி வந்ததுன்னா இங்கே இங்கே காலக்ஷேபம் கேட்டுருக்கிறவளே சொல்லுவான், இந்த கூட்டங்களுக்கு யாரும் இங்கே யாரு கேட்டா அப்படிம்பாளா, அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் சொல்லுவார்களா, இந்த கூட்டத்தை கலக்கிறாரே இவர், கொடுக்க வர்றாரு இல்லையோ, காலக்ஷேபம் நடக்கிறது வந்துட்டுருக்காரா, கூட்டங்கலக்கி யாரை யார் வர சொன்னதுன்னா நம்பெருமாள் புறப்பாளோ நம்பிள்ளை கோட்டியோ என்று சொல்லப்படுகிற அளவுக்கு பெருமாளுக்கோ இல்லை ஆச்சார்ந்திருக்கா, என்னால் அத்தனை பெருமைப்படைத்தவரான நம்பிள்ளை. அப்போ அவரவர்களுக்கு உண்டானதான ஏத்தம் அதைத்தான் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோ சாத்து திருநாமங்கள் என்று சாதித்தார். அப்போ நன்னெஞ்சே, இந்த திருநாமத்தினுடைய வாசி அறியவனும் உனக்கு எல்லாம் தெரியணுமே, இந்த திருநாமங்களுக்கு என்ன ஏத்தம்? நம்பெருமாளுக்கு ஏத்தம், நம் ஆழ்வாருக்கு ஏத்தம், நஞ்சியருக்கு ஏத்தம், நம் பிள்ளைக்கு ஏத்தமன்னோ என்று உகந்திருக்கக்கூடியதான நெஞ்சே நீ சொல்லு, ஏத்ததனை சொல்லி நீ என்று இந்த திருநாமங்களை அனுசந்திக்க வேணுமே, பிராப்த காலமான இன்னு இதனுடைய சுவடறிந்து நீ இவையும் சில திருநாமங்கள் இருந்தபடியே அந்த திருநாமத்துக்கு ஒரு ஏத்தம் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு மனசு வரணும், ஸ்தோத்திரம் பண்ணு, அனாதிகாலமாக நீ என்ன பண்ணிருக்க அதை பற்றி சொல்லவே இல்லை, உனக்கு இழவு தீர்ந்து விட்டது, இத்தனை காலம் என்ன பண்ணியோ தெரியாது, ஆனால் இப்போ ருச்சி பிறந்துருதோ இல்லையோ எண்ணிலேருந்து சொல்லு, பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாஹா என்னும் என்ன சொல்லணுமா, குரோர் நாம குரோர் நாமச தாஜபேது என்கிறபடியே சொல்லுவோம், அவன் நாமங்களே என்னும் என் மனம் ஏத்தி எண்ணி ஆத்தகில்லாது என்னும் சொல்லுகிறபடியே சுதி ரூபமான அனுகூல விருத்தி பண்ணியே சுரூபம் பெறப்பெறுவார். அப்படின்னா அவனவன் ஆச்சாரியரை கொண்டாட தெரிந்திருக்கல் வேண்டும். பிரத்யக்ஷே குரவஸ்துத்யா, பிரத்யக்ஷமாக இருக்காரே அவர் தான் குரு, பிரத்யக்ஷமாக பெருமாளை சேவிக்கிறோம், பிரத்யக்ஷே குரவஸ்துத்யா, ஆச்சாரியனை நேரே கொண்டாடு, நேரே பார்த்து சேவிச்சோன்னு உடனே கொண்டாடணும், ஆச்சாரியரை கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டா. பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடியதான சாட்சாது எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஆச்சாரியனை நேரே கொண்டாடு. நமக்கு சரீரத்தை கொடுத்து தாயார் தோப்பனார், ஆனால் ஞானத்தை கொடுத்து ஆச்சாரியன்னும் அந்த ஆச்சாரியரை கொண்டாட வேணும் என்று தான் இத்தனை காலமும் நம்பெருமாள் ஒரு பக்கம்னா, நம்மாழ்வார் ஒரு பக்கம்னா, நஞ்சீர் ஒரு பக்கம்னா, நம் பிள்ளை ஒரு பக்கம் என்ன, நாலு திக்குக்கும் நாலு பக்கம் என்கிறது போல இத்தனை பெருமைப்படைத்தவர்கள் தான் இந்த பூர்வாச்சாரர்கள். அதை சொல்ல வந்தது தான் இந்த பாசுரமானது. நம்பெருமாள் என்ன, நம்மாழ்வார் என்ன, நஞ்சியர் என்ன, நம்பிள்ளை என்ன, அவரவரதம் ஏத்தத்தாலே அத்தனை திருநாமத்துக்கு பெருமைப்படைத்தது என்பதை சொல்லுகிறார் பெரியஜியர்.